நம்முடைய வரலாறு மக்காவில் இருந்து ஆரம்பமாகிறது. ஆதாமும் ஏவாளும் சொர்க்கத்தில் இருந்து இறக்கப்பட்ட பொழுது தனித்தனியாக பிரிக்கப்பட்டிருந்தார்கள். ஹவ்வா மக்கா நகருக்கு அண்மையிலும் ஆதாம் மக்காவிலிருந்து வெகு தூரத்தில் இறக்கப்பட்டார்கள். இருவரும் ஒருவரை ஒருவர் பல இடங்களில் தேடி தேடி அலைந்தனர். ஆதாம் இறுதியாக அரேபிய தீபகற்பத்தின் வழியாக மக்கா நகரை நோக்கி சென்று கொண்டிருந்தார். மக்காவில் இருந்து சற்று தள்ளி இருந்த அரக்ஃபா மலையில் மேலேதான் மீண்டும் முதன் முதலில் பூமியில் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்கிறார்கள். உலகில் உள்ள ஏனைய எல்லா இடங்களை விடவும் மக்கா முக்கியத்துவம் கொண்டதற்கு காரணம், உலகிலேயே இங்கேதான் முதன் முதலாக இறைவணக்கம் நடைபெற்றது. உலகில் ஆதாமினால் எங்கே முதன் முதலில் இறைவணக்கம் நடைபெற்றதோ அங்கேதான் இப்ராஹிம் அலைவசலாம் அவர்களாலும் அவரது மகன் இஸ்மாயில் அவர்களாலும் முதலாவது இறை இல்லம் கட்டப்பட்டது. இவ்விரைவில்லத்தின் மகிமை என்னவென்றால், அல்லாஹ் சொர்க்கத்திலும் இதே அமைப்பில் மலக்குகளுக்காக ஒரு இறை இல்லத்தினை உருவாக்கியுள்ளான். அங்கு ஒவ்வொரு நாளும் 70,000 மலக்குகள் இறைவனை வழிபடுவதற்காக வந்து செல்கின்றனர். ஒரு தடவை வந்த யாவருமே இன்னொரு தடவை அவ்வில்லத்திற்கு வரமாட்டார்கள். இப்ராஹிம் அலை அவர்களும் இஸ்மாயில் அலைவசலாம் அவர்களும் இறை இல்லத்தினை கட்டி முடித்ததும் ஒரு கல்லினை பதிப்பதற்கான இடம் அக்கட்டிடத்தில் மீதம் இருந்தது. அப்போது இப்ராஹிமும் இஸ்மாயிலும் அவ்விடத்தில் பொருத்துவதற்காக பொருத்தமான ஒரு கல்லினை தேடியவாறு திரிந்தார்கள். ஆனால் அல்லாஹ் அந்த இறுதி கல்லினை சொர்க்கத்தின் இதயத்திலிருந்து இப்ராஹிமின் இறை இல்லத்திற்கு இறக்குகின்றான். மலக்குகளின் தலைவரான ஜிப்ரீல் அலை வசலாம் அவர்களினால் அக்கல் இப்ராஹிமிடம் கொடுக்கப்பட்டு இப்ராஹிமினாலேயே அந்த கல் அவ்விடத்தில் பொருத்தப்பட்டது. அக்கல் முதன் முதலாக பூமிக்கு இறக்கப்பட்ட பொழுது தூய்மையான வெள்ளை நிறத்தில் இருந்தது. ஆனால் உலகத்தில் பாவமான காரியங்கள் அதிகரிக்க அதிகரிக்க அந்த கல்லினுடைய நிறம் மங்கலடைந்து இறுதியில் கருமை நிறமாக மாற்றமடைந்தது. மக்காவில் மனிதர்களின் எண்ணிக்கை அதிகரிக்க இறை இல்லத்தை சூழ பல கட்டிடங்கள் உருவாகி ஓரிறை கொள்கையினை பின்பற்றும் சமூகம் மென்மேலும் வளர்ச்சியடைய ஆரம்பிக்கின்றது. சில நூற்றாண்டுகளில் மனித சமுதாயம் எகிப்து, மெசபோமியா, லிவாண்டா போன்ற பிரதேசங்களுக்கு பரவலடைய ஓரிறை கொள்கை சிதைவடைந்து பல தெய்வ வணக்க வழிபாடுகள் உதயமாகிறது. மக்காவில் ஓரிறை கொள்கையினை சிதைவடைய செய்து பல தெய்வ வணக்க வழிபாட்டிற்கு காரணமானவன் அம்ரு இபன் லுஹை என்ற மன்னன் ஆவான். அம்ரு இபன் லுஹை மக்காவுக்கு வெளியே தனது வியாபாரத்தினை விஸ்தரிப்பதற்கு திட்டமிடுகின்றான். அம்ரு வடக்கினை நோக்கி சென்று லிவாண்டாவினை அடைகின்றான். அங்கு அவன் புதிய கட்டிடக்கலையினையும் புதிய இலக்கிய துறையினையும் பல தெய்வ வணக்க வழிபாடுகளையும் முதன் முதலாக அவதரிக்கின்றான். இவற்றை கண்டு வியப்படைந்த அம்ரு மக்காவிற்கு திரும்புவதற்கு முன் அங்கிருந்து ஒரு சிலையினை தன்னுடன் கொண்டு செல்ல அனுமதி கேட்கின்றான். மக்கள் அனுமதி அளிக்கவே அம்ரு ஏனைய வியாபார பொருட்களுடன் ஒரு சிலையினையும் ஒட்டகத்தின் மேல் வைத்துக் கொண்டு வருகின்றான். பின்னர் தெற்கு நோக்கி பயணம் செய்து மீண்டும் மக்கா நகரை அடைகின்றான். அம்ரு மக்காவிற்கு திரும்பிய உடனே தன்னுடன் எடுத்து வந்த சிலையினை காபாவிற்குள் வைக்கின்றான். பின்னர் மக்களிடம் வணக்க வழிபாட்டிற்குரிய கடவுளாக இனி இந்த சிலைதான் இருக்கப் போகிறது என்று பிரச்சாரம் செய்கின்றான். காலம் செல்ல செல்ல மக்கள் அதிக அதிகமாக சிலைகளை வணங்க தொடங்குகின்றார்கள். 6ஆம் நூற்றாண்டில் இறுதியில் காபாவை சூழ சுமார் 360 வித்தியாசமான சிலைகள் இருந்ததாக வரலாறுகள் கூறுகின்றன. வருடங்கள் செல்ல செல்ல பல தெய்வ கோட்பாடு வலுவடைய ஆரம்பித்து உலகெங்கும் பரவி நிற்கின்றது. ஓரிரை கொள்கையினை பின்பற்றி கொண்டிருந்த மக்கள் மிக அண்மையில் புதிய தூதர் வர இருப்பதை உலவுகின்றனர். அதிகரித்த பாவங்களும் பல தெய்வ கோட்பாடுகளும் வேத நூல்களில் குறிப்புகளும் அடுத்த தூதர் அரபிய தீபகற்பத்தில் இருந்து வர இருப்பதை தெரிவித்துக் கொண்டிருந்தனர். அக்காலகட்டத்தில் ரோம ராஜ்யமும் பாரசீக ராஜ்யமுமே அடக்கியாளும் ராஜ்யங்களாக இருந்தன. இதே வேளையில் அரபிய தீபகற்பமானது சிலை வணக்கத்தில் மிகவுமே ஆழ்ந்திருந்தது.
அதற்கு மத்திய அரசு என்று எதுவுமே இல்லாது கோத்திர சட்டங்களுடன் பல துண்டுகளாக ஆளப்பட்டு வந்தது. ஓரிரை கொள்கையுடைய மக்கள் தங்களின் புதிய தூதரை எதிர்பார்த்து அரேபிய தீபகற்பத்தினை நோக்கி நகரத் தொடங்கினார்கள். அந்நிலையில்தான் மனிதன் எங்கு தனது இறைவனை வணங்க ஆரம்பித்தானோ, மனிதன் எங்கு முதலாவது இறை இல்லத்தினை நிர்மாணித்தானோ, அதே நகரில்தான் அல்லாஹ் தனது இறுதி தூதரை அனுப்பியுள்ளான்.